ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற யூனிட் 2 செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஏ ஈக்குவல் டு 1 ஸ்டார்ட் ஆகி 45 முடியுது, மற்றும் பி கொடுக்கல ஆர் என்ற உறவு ஏஎன் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏவின் உட்கணமாக எழுதுக, மேலும் ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏ ஆர் க ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறது ஏ சாரி ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு ஸ்கொயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. 1, 2க்கு ஸ்கொயர் 4, 3க்கு ஸ்கொயர் 9, 4க்கு ஸ்கொயர் 16, 5க்கு 25, 6க்கு 36, 7க்கு 49, 8க்கு 64, 9க்கு 81, 10க்கு 100. இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம ஆர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், ஆர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஏ கிராஸ் ஏவின் உட்கணமாக எழுத சொன்னதுனால இப்போ ஏ வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா 45 வரப்போகுது. நான் 6 ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு 6 இங்கே 36 கிடச்சிடுது. இதோட ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா இதுக்கப்புறம் 45 தான் நம்பர் வருது, இங்கே 49 வருது, 7 எடுத்துக்கக்கூடாது. அப்போது இதையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போது இது 1 வர்க்கம் 1, அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25, 6 வர்க்கம் 36. இப்போ இதில் ஆரோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆறின் மதிப்பகம் ஈக்குவல் டு, இப்போ இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்லேயும் ஃபர்ஸ்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு மதிப்பகம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் மதிப்பகம். ஆறின் வீச்சகம் கேட்டிருக்காங்க, வீச்சகம் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே வீச்சகம் தான். அப்போ 1, 4, 9, 16, 25, 36. ஓகே, தேங்க்யூ விவர்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.